இன்றைக்கும் சிவகாமியின் சபதம் நூலில் நம்ம ஆறு அத்தியாயம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஏழாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் சிவகாமி தேவியரையும் அயனரையும் சந்தித்த பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியும் நரசிம்ம பல்லவரும் அரண்மனை வாயிலை நோக்கி வேகமாக புறவையில் வந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போ அரண்மனை வாசலில் எல்லா வீரர்களும் வந்து கூடி நின்னாங்க கூடி நின்ன உடனே கோட்டை வாசலை மகேந்திர சக்கரவர்த்தியும் நரசிம்ம பல்லவரும் வந்து அடைந்த உடனே அவர்கள்லாம் வந்து உற்சாகமாக கோஷம் எழுப்பினார்கள் மகேந்திர சக்கரவர்த்தி வாழ்க குமார சக்கரவர்த்தி வாழ்க பல்லவே பல்லவேந்திரர் வாழ்க அப்படின்ற மாதிரிலாம் தங்களோட குதகூலத்தை வெளிப்படுறதுக்காக வாழ்த்தொழிகள் எழுப்பினாங்க அதுக்கப்புறம் இளவரசரும் மகேந்திர சக்கரவர்த்தியும் குதிரையிலேருந்து கீழே இறங்கி சேனாதிபதி கழிப்பாக சக்கரவர்த்தி வந்து சேனாதிபதி கழிப்பாக யாரை கூப்பிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த கூட்டத்துக்கு போகணும் என்ன செய்தி கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் எல்லாரும் எந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படின்ற செய்தியை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு ஒரு கூட்டத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஆயிரம் சேனா வீரர்களை தயார் பண்ணி தயார் பண்ணி தயார் நிலையில் இருக்கணும் அடுத்த செய்தி வந்து நான் எப்போ அனுப்புறேனோ அப்போ வந்து அவங்க புறப்படுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற செய்தியையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சக்கரவர்த்தி சொல்கிறார் சேனாதிபதி களிப்பாயார் வந்து அப்படியே அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே குமார சக்கரவர்த்தியை பார்த்து மகேந்திர பல்லவர் சொல்கிறாரு இது மாதிரி உங்கள் அம்மா வந்து உனக்காக சாப்பிடாமல் வெயிட் காத்துட்ருப்பாங்க நீ போய் உங்கள் அம்மாவோட சாப்பிட்டுட்டு நீ மேலே மேலே வந்துட்டு நம்ம எல்லோரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே குமார பல்லவர் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து போர் வீரர்கள்லாம் வர வரைக்கும் நம்ம இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணுமா ஏன் நம்ம இப்போ ஏன் நம்மகிட்ட இருக்கிற வீரர்களை வச்சு போருக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர் வந்து மகேந்திர சக்கரவர்த்தியை கேட்குறாரு மகேந்திர சக்கரவர்த்தி அதுக்கு சொல்கிறாரு இதை பற்றி நம்ம பேச உங்கள் அம்மா காத்துட்ருப்பாங்க நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சமண சமயத்தில் இருந்தபோதே மகேந்திர சக்கரவர்த்தி இரவு போஜனம் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற பழக்கத்தை வச்சுருந்ததுனால இப்போ சைவராக மாறினதுக்கு பிறகும் அவர் நைட்டு சாப்பாடு எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேனாதிபதி கழிப்பாகையார பார்த்தா நம்மளோட கோட்டை வந்து முற்றிலும் பாதுகாப்பானதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேனாதிபதி சொல்கிறாரு பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த காஞ்சி கோட்டை தான் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் இல்லைனா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்

இருந்தானே அந்த வேலை வந்து மாமல்லன் வச்சிருந்தான் அதை எடுத்து நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கழிப்பகையாரை கேட்குறாரு கேட்டோடனே நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கழிப்பகையார் சொல்கிறாரு சொன்னோடனே அந்த வேல் வந்து அந்த வேல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து கீழே சோழ நாட்டை சேர்ந்த அந்த சோழர்களோடதுன்னு நினைக்கிறேன் அவங்க தான் வாழ் வேல் அதெல்லாம் செய்கிற அந்த ஆயுதங்கள்லாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நமக்கு யாராக இருந்தாலும் வேல் செஞ்சு தர வேல் வாழெல்லாம் செஞ்சு தர தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கழிப்பகையார் சொல்கிறாரு வேல் மட்டும் தானே ஆனால் அந்த றிந்த வீரனும் கூட ரொம்ப புத்தி புத்திசாலி ரொம்ப வீரனாக இருக்கான் அவனையும் நம்ம படையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சொன்னோடனே அவனை விட திறமையான பதினாயிரம் வீரர்கள் பல லட்சக்கணக்கான வீரர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க ஏன் அவன் அப்படின்ற மாதிரி கலைப்பகையார் கேட்டோடனே அந்த பதினாறாயிரம் வீரர்களில் அவனும் ஒரு ஆளாக இருந்து போர் புரிகிறதுல எனக்கு வித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சக்கரவர்த்தி சொல்கிறாரு சொன்னொன்னே அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த இதை பற்றி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீரரையாக கூப்பிட்டு இவர் இந்த இந்த கோட்டத்துக்கு போகிறாரு இந்த செய்தியை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தரையாக சக்கரவர்த்திக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சதுக்கப்புறம் எல்லாரும் தங்களோட புறவியில் ஏறி அவங்க எந்தெந்த கோட்டத்துக்கு போகணுமோ அந்தந்த கோட்டத்தை நோக்கி அவங்கவுங்க கிளம்பிடுறாங்க இதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சிருக்காங்க